வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல், ஹெல்தியான மூவர்ண சோள அடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஹெல்தியான வெள்ளைச்சோள அடைக்கி சோளம் ஒரு கப்பு, பச்சரிசி ஹாஃப் கப் சேர்த்துருக்கேன். இதில் உளுந்து சேர்க்கல, பச்சை பயிறு கால் கப்பு, ப்ரௌன் சன்னா கால் கப்பு, கடலைப்பருப்பு ஒரு பிடி, துவரம்பருப்பு ஒன்றரை பிடி சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போது இதை அரைச்சிக்கலாம். மிக்சியில் 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி காரத்துக்கு, 5 மிளகா வத்தல். இப்போது இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பாக அரைச்சின்னு வரலாம். அரைச்சாச்சு. அரைச்ச மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சி அலம்பி அரைட்டணும். தண்ணியும் விட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காய பொடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சோள அடை மாவு ரெடி. இந்த மாவில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக மூவர்ண அடையாக பண்ணலாம். ட்ரை கலர் அடைக்கி ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன் ஆரஞ்சு கலருக்காக. இது கேபேஜ் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒயிட்டுக்கு. இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. க்ரீன் கலருக்கு மிக்சியில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி 4 கருகப்பில், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. 3 கலரும் ரெடி. இப்போது மாவை கிரீஸ் பண்ணிங்க தோசை கல்லில் அடையாக வாத்துட்டு மேல் பக்கத்தில் இந்த கேரட், நடுவில் இந்த கேபேஜ், லாஸ்டில் இந்த க்ரீன் சட்னி. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்து கொஞ்சமாக மேலாக எண்ணெய், இதை அப்படியே காய் வேகணும், அதனால் திருப்பி போட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் மூவர்ண சோள அடை ரெடி. டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்தியான இந்த அடை. வியூஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.